சபரிமலை ஐயப்பன் கோவிலில் இரண்டு பெண்கள் காவல்துறையினர் பாதுகாப்புடன் சாமி தரிசனம் செய்தனர். சபரிமலை ஐயப்பன் கோவிலில் அனைத்து வயது பெண்களையும் அனுமதிக்க கோரும் உச்சநீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து சபரிமலையில் ஐயப்ப பக்தர்கள் போராட்டம் நடத்தினர். அத்துடன் அங்கு வந்த பெண்களை மலையேற விடாமல் அவர்கள் போராடினர். இதனால் சபரிமலை மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. கடந்த நவம்பர் 16 மண்டல பூஜைக்காக திறக்கப்பட்ட சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை கடந்த 27 அடைக்கப்பட்டது. இந்நிலையில் மகர பூஜைக்காக மீண்டும் நடை திறக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் சபரிமலை ஐயப்பன் கோவிலில் இரண்டு பெண்கள் சாமி தரிசனம் செய்துள்ளனர். கேரள மாநிலத்தைச் சேர்ந்த பிந்து மற்றும் கனகதுர்கா என்ற இரு பெண்களும் மாலை அணிந்து இருமுடிக்கட்டுடன் அதிகாலை 3:45 18 படி ஏறாமல் கோவில் பின்புறம் வழியாக சன்னிதானத்தை அடைந்தனர். இதையடுத்து அவர்கள் சீருடை அல்லாமல் சாதாரண உடை அணிந்து வந்த காவல்துறையினர் பாதுகாப்புடன் சாமி தரிசனம் செய்தனர். பல்வேறு போராட்டங்கள் தடைகளை தாண்டி பெண்கள் இருவர் சாமி தரிசனம் செய்துள்ளது கேரள மாநிலத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.